श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वंदे रम्य जामातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नातयामन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरुपरंपरां योनित्यमच्युत पदांबुज युग्मरुक्म व्यामोहतस्तदितरानि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतय स्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानां आद्यस्य न कुलपतेर्वकुलाभिराम श्रीमत्तदङ्ग्रीगणं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्परांगुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। आपादचूडमनुभूय हरिं शयानं मध्ये कबेरदुहितुर्मुदितान्तरात्मा अदृष्टुतां नयनयोर्विषयान्तराणां यो निश्चिकाय मनवै मुनिवाहनं तं। சென்ற பதிவுகளிலே இந்த ஆபாதச்சூடம் என்கிற தனியனுடைய வியாக்கியானங்களை அனுபவித்தோம். தொடர்ந்து இன்றைய பதிவிலே சுவாமி பிள்ளைலோகம் ஜீயர் இவ்விடத்திலே பெரியாழ்வாருடைய சீதக்கடல் என்கிற பதிகத்திலே அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் இவ்விடத்திலே அமரநாதிபிரானது திருப்பானாழ்வாருக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் ஒத்துக்காட்டுகிறார். முதலில் அடியன் வியாக்கியானத்தை விண்ணப்பம் செய்கிறேன். பெரியாழ்வார் அவதாரத்தில் அனுபவம் இவருக்கு அர்ச்சாவதாரத்திலே. அவர் பாதக்கமலம் என்றதை திருக்கமலபாதம் என்றார். பீதக சிற்றாடையொடும் என்றதை அரை சிவந்த ஆடையின் மேல் என்றும் அழகிய உந்தியை அயனை படைத்ததோரில் உந்தி என்றும் பழந்தாம் பாலார்த்த உதரத்தை என்றதை திருவயிற்று உதரபன்றம் என்றும் குறிமாமணிப்பூன் குலாவித் திகழும் திருமார்வை என்றதை திருவாரமார்பு என்றும் அண்டமும் நாடுமடங்க விழுங்கிய கண்டத்தை என்றதை முற்றுமுண்ட கண்டம் என்றும் நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலத்தை என்றதை கையினார் சுடிசங்கடலாழியர் என்றும் செந்தொண்டைவாயை என்றதை செய்யவாய் என்றும் கண்களிருந்தவா வென்றதை அப்பெரியவாய கண்கள் என்றும் உருவுகரிய ஒளி மணிவண்ண என்றதை எழுள் நீலமேனி என்றும் குழல்களிருந்தவா என்றதை துளவ விரையார் கமல் நீழ்முடி எம் ஐயனார் என்றும் அருளி செய்தார். கோவலனாய் வெண்ணையுண்ட வாய வாயனிரே பெரிய பெருமாள். ஆகையால் அனுபவத்தில் இருவரும் சகோத்திரிகளாய் திருப்பது இப்படி மனப்பிரீத்தி பிறக்கும்படி அனுபவித்த ஆழ்வாரை இங்கு மனப்பிரீத்தி பிறக்கும்படி மனவை என்று மனசாலே சேவிக்கும்படி சொல்லிற்று. தொடர்ந்து இதை இழிநடையில விண்ணப்பம் செய்கிறேன். பெரியாழ்வாரும் திருப்பானாழ்வாரைப் போலவே பெரியாழ்வார் திருமொழியில் சீதக்கடல் என்னும் இரண்டாவது பதிகத்திலே கண்ணனுடைய திருவடி தொடங்கி திருமுடி வரை அவனுடைய திருமேனி அழகை அனுபவித்தார். விபாவதாரமான கண்ணனிடத்தே பெரியாழ்வாருக்கு ஏற்பட்ட அனுபவம் இவ்விடத்திலே அமரநாதிபிரானு சுவாமி திருப்பானாழ்வாருக்கு திருவரங்கத்திலே அர்ச்சாவதாரத்திலே ஏற்பட்டது. அவர் பாதக்கமலம் என்றதை இவர் திருக்கமலபாதம் என்றார். அவர் பீதக சிற்றாடையொடும் என்று அவருடைய ஆடையை சொல்ல இவரும் அதை அரை சிவந்த ஆடையின் மேல் என்றார். அவர் அழகிய உந்தி என்று அருளியதை இவர் அயனை படைத்ததோர் எழில் உந்தி என்றார். அவர் பழம்தாம் பாலார்ந்த உதரம் என்று சொன்னதை இவர் திருவயிற்று உதரபந்தம் என்றும் அவர் குருமாமணிப்பூன் குலாவித்திகழும் திருமார்பு என்றதை இவர் திருவாரமார்பு என்றும் அவர் அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம் என்றதை இவர் முற்றுமுண்ட கண்டம் என்றும் அவர் நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலம் என்றதை இவர் கையினார் சுடிசங்கடலாழியர் என்றும் அவர் செந்தொண்டைவாய் என்றதை இவர் செய்யவாய் என்றும் அவர் கண்கள் இருந்தவா என்றதை இவர் அப்பெரியவாய கண்கள் என்றும் அவர் உருவுகரிய ஒளிமணி மன்னன் என்றதை இவர் எழில் நீளமேனி என்றும் அவர் குழல்கள் இருந்தவா என்றதை இவர் துளபவிரையார் கமல் நீழ்முடி என்றும் அருளி செய்தார். இப்படியாக பெரியாழ்வார் திருமொழியிலே 20 பாசுரங்களிலே பெரியாழ்வார் அனுபவித்ததை இவ்விடத்திலே திருப்பானாழ்வார் 10 பாசுரங்களிலே அனுபவித்திருக்கிறார். கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என்று இவரும் பெரிய பெருமாளை கண்ணனாகவே அனுபவித்திருக்கிறார் என்பதாலே பெரியாழ்வாரும் இவ்விடத்திலே திருப்பானாழ்வாரும் சகோத்திரிகளாய் உருப்படிப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். இப்படி மனத்தில் உகப்புண்டாகும்படி அனுபவித்த திருப்பானாழ்வாரை தம்முடைய மனத்திலே சிந்தித்து மனவை என்று மனதில் உகப்புண்டாகும்படி அனுபவித்தபடியே இந்த தனியன் சொல்லுகிறது. மீண்டும் ஒருமுறை சுருக்கமாக இந்த தனியனுடைய அனுபவங்களை விண்ணப்பம் செய்கிறேன்.
आपादचूडम अनुभूय हरिंशयानम मध्ये कबेर दुहितुर्मुदितांतरात्मा अदृष्टुताम नयनयोर विषयांतराणाम योनिश्चिकायमनवै मुनिवाहनं तं मध्ये कबेर दुहितुर् कावेरी मध्य देशत्तिले அதாவது கபேர முனிவரின் புதல்வியான காவேரியின் நடுவிலே ஹரிம் சயானம் சயனித்திருக்கும் ஹரியை அதாவது அன்பர்களிடத்தே மனசையும் எதிரிகளிடத்தே உயிரையும் அபகரிக்க வல்லவனாய் சயனித்திருக்கும் ஹரியான ஸ்ரீரங்கநாதனை ஆ பாதச்சூடம் அனுபூய திருவடி தொடங்கி திருமுடி வரையாக அனுபவித்த அந்த அனுபவத்தினாலே முதிதாந்தராத்மா மகிழ்ந்த சிந்தையை உடையவராய் இருந்த அத்ருஷ்டதாம் நயனையோர் விஷயாந்தரானாம் மற்ற விஷயங்களிலே பார்க்கும் தன்மையை இழந்தவராய் யோ நிஷ்டிகாய மனவை முனிவாகனம் தம் எவர் அறுதியிட்டாரோ அப்படிப்பட்ட முனிவாகனரை மனவை மனசாலே எண்ணுகிறோம் என்று பொருள். இவ்விடத்திலே சுவாமி பிள்ளையலோகம் ஜீயர் ராமபிரானுடைய சயனம் பெரியபெருமாளுடைய சயனத்தைப் போலவே இருந்தது எண்ணுகிறார். இராமாயணத்திலே காகாசுரனால் சீதா பிராட்டி துன்புறுத்தப்பட்ட போது அவளது திருமடியிலே கண்வளர்ந்தருளியிருந்த ராமபிரான் எழுப்பப்பட்டார். உட்குடை அசுரர் உயிரெல்லாம் உண்ட ஒருவனே என்று சொல்லும்படியாய் சயனித்திருந்த ராமபிரான் பெரியபெருமாளைப் போலவே எழுந்து அந்த சயனித்திருக்கும் மிடுக்கை கண்ட எதிரிகளே அழியும்படியாய் இருந்தது என்று சொல்லுகிறார். பெரியாழ்வார் தம்முடைய பெரியாழ்வார் திருமொழியிலே சீதக்கடல் என்னுகிற பதிகத்திலே கண்ணனுடைய அவதார சேஷ்டிதங்களை கொண்டாடி அவனுடைய வடிவழகை அனுபவித்து திருவடி தொடங்கி திருமுடி வரை கொண்டாடினார். அதுபோலவே திருப்பானாழ்வாரும் அமரநாதிபிரானில் திருக்கமலபாதம் என்று தொடங்கி திருமுடிவரை அனுபவித்தார். அனுபவித்து கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை என்று வெண்ணையுண்ட வாயனாகவே கண்ணபிரானாகவே பெரிய பெருமாளை சேவிக்கிறார். இதையே சுவாமி பிள்ளைலோகம் ஜீயரும் அந்த பெரிய பெருமாளை கண்டு அதனாலே விஷயாந்தரங்களிலே கண்கள் செல்லாதவராய் இருந்தவரான சுவாமி திருப்பானாழ்வாருக்கு அந்த மைப்படி மேனியிலேயே பெரிய பெருமாள் மற்ற எல்லா நிலைகளையும் மற்ற எல்லா வைபவங்களையும் காட்டியருளினான். காணாத மற்ற நிலைகளும் கண்ட பெருமாளிடத்திலேயே உண்டு என்று காட்டிக் கொடுக்கிறார். தொடர்ந்து நாளைய பதிவிலே சுவாமி திருமலை நம்பிகள் அருளி செய்த தனியனான காட்டவே கண்ட பாதகமலம் என்னுகிற அந்த தனியனுடைய வியாக்கியானங்களையும் முதலிலே பதவுரையையும் அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.